புது புது அர்த்தங்களின் முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜிஃபைல பாருங்க, இப்பவே ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. மாத்திரை எப்படி வாங்கினீங்க? காசு கொடுத்துதா இல்லாத சந்தோஷ் டேபிள்ல வச்ச பணம் அப்படியே இருக்கு, அதான் எப்படி வாங்கினீங்கன்னு கேட்டேன். ஏன் காசுல வாங்கின? யார்கிட்டயாவது கடன் வாங்கியோ என் மேல இறக்கப்பட்டு கொடுத்திருப்பாங்களோன்னு நினைக்காத, ஏன் உழைப்புல கிடைச்ச பணத்துல வாங்கின. என்னத்த சொல்றீங்க? நீங்க வேலைக்கு போனீங்களா? ஆமா, கோயிலுக்கு போன இடத்துல ஒரு வேலை கிடைச்சது. நான் வேலை செஞ்ச அவங்க கொடுத்த அந்த பணத்துல நான் மருந்தும் வாங்கினேன். ஏன் அத்தை இப்படி எல்லாம் பண்றீங்க? சந்தோஷ் ஏதோ கோவத்துல அப்படி எல்லாம் பண்ணிட்டேன்னு சொல்லி இப்பதான் உங்க பக்கம் கொஞ்சம் கொஞ்சமா வரான். அவனை புரிஞ்சுக்காம நீங்களும் இப்படி பண்ணா என்னத்தான் அர்த்தம்? கொஞ்சம் விட்டு கொடுத்து போலாம்ல. நானே இப்பதான் என்ன புரிஞ்சுக்கிறேன், நான் யாரு, நான் ஏன் இப்படி இருக்கேன், என்னோட நிலைமைக்கு என்ன காரணம், எல்லாத்துக்குமான தெளிவு இப்பதான் எனக்கு வந்திருக்கு. விட்டு குடுக்கறத மட்டுமே வாழ்க்கையா வாழ்ந்தவனா? என் மகனுக்காகவும் என் மாமனாருக்காகவும் இந்த குடும்பத்துக்காகவும் தான் மாடா உழைச்சி ஓடா தேஞ்சிருக்கேன். ஆனா இங்க யாருமே அதை நினைச்சு பாக்கலையே. சாப்பிட்டுட்டு ஹோட்டல்ல டிப்ஸ் வச்சுட்டு போற மாதிரி எனக்கு மருந்து வாங்க பணத்தை டேபிள்ல வச்சுட்டு போறான் என் பையன். நாம ஊனி நடக்க நமக்குன்னு ஒரு கைத்தடியாவது வேணும். புள்ள கைய புடிச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் போயிடலான்னு நினைச்சா இப்படிதான் ஆகும். என்ன மாதிரி புள்ளதான் எல்லாம், குடும்பம்தான் எல்லாமேன்னு நினைச்சிட்டு இருக்கிற அந்த அம்மாங்களுக்கு என் வாழ்க்கை ஒரு பாடம். இதுவரைக்கும் புள்ள பாசம் என் கண்ணை மறைச்சிருந்தது, இப்ப நான் தெளிவாயிட்டேன். இனிமே என்னோட தேவைகளுக்கு என்ன வேணுமோ நானே சம்பாதிக்க போறேன். உன்ன மாதிரி படிச்சவங்களுக்கு வேலை கிடைக்கிறது கஷ்டம் பவி, ஆனா எனக்கு அப்படி இல்லை. கொஞ்சம் தைரியமும் உடல் உழைப்பும் இருந்தா போதும். பத்து பாத்திரம் தேய்க்கிறது, வீடை சுத்தம் பண்றது, குழந்தைங்களை பாத்துக்கிறதுன்னு ஆயிரம் வேலை எனக்கு கிடைக்கும். சொல்ல போனா எங்களுக்கு தான் டிமாண்ட் ஜாஸ்தி. இனிமே என்னோட தேவைகளை நானே பாத்துக்கிறேன் பவி. புது புது அர்த்தங்களின் முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜிஃபைல பாருங்க, இப்பவே ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க.